பங்கு சந்தைங்கிறது எப்படின்னா ஒரு ரெட்டை வாழ்க்கை ரெட்டை கட்டி மாதிரி உங்களுக்கு பெரிய லாபத்தையும் கொடுக்கும் பெரிய நஷ்டத்தையும் கொடுக்கும் ஸோ மார்க்கெட் ரொம்ப லோவாக இருக்கும்போது அதை பத்து வருஷம் இருபது வருஷம் நீங்கள் மறக்காமல் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு விட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் முப்பத்தஞ்சு வருஷத்தில் இது மாதிரி இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்று காசு சம்பாதிச்சதும் நான் பார்த்தது கிடையாது பணம் தேவை அப்படிங்கும்போது நான் அதை விற்றேன்னா எனக்கு அது லாபம் இது வந்து முதலீடு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் இல்லாமல் நீங்கள் சரியான ரிட்டர்ன் பார்க்க முடியாது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துடுச்சுன்னா எல்லோரும் ஒவ்வொன்றும் அழுவாங்க ப்ரெஸ்லலாம் இப்படி முந்தி வச்சுட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி அதுதான் ரொம்ப சந்தோஷம் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி பங்குச்சந்தையில் முதலீடுகள் பற்றி பேசலாம் சார் பொதுவாகவே ஒரு லேமன் பங்குச்சந்தை பற்றி அல்லது இம்மாதிரியான முதலீடுகள் பற்றிய ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வந்து பங்குச்சந்தை சந்தை அணுகும்போது என்னென்ன விஷயங்களை வந்து கவனத்தில் கூட பாருங்கள் பங்குச்சந்தைங்கிறது எப்படின்னா ஒரு ரெட்ட ரெட்ட கத்தி மாதிரி உங்களுக்கு பெரிய லாபத்தையும் கொடுக்கும் பெரிய நஷ்டத்தையும் கொடுக்கும் மெயினாக நீங்கள் எல்லோரும் பார்க்குறது என்னென்னா பங்குச்சந்தை வந்து கார்த்தால் நிஃப்டி எப்படி இருக்கு இன்றைக்கி ஏறி இருக்குன்னா நிஃப்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால் நீங்கள் என்ன ஒரு ப்ரோக்கருங்கிற ஒரு அக்கௌண்ட்டு கொடுத்து அதில் நம்ம சூதாட்டம் மாதிரி இருக்கிறது தான் முக்கால்வாசி பேர் இன்றைக்கி என்ன இன்ஃபேக்ட் நான் ஒரு ரெண்டு வருஷமாக சொல்லிகிட்ருக்குறேன் இந்த விலை வேல்யூங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரிலி காஸ்ட்லி நான் வாங்குவேனாலும் நான் வாங்க மாட்டேன் இந்த பங்குச்சந்தை நான் வந்து பதினெட்டு வயசுலேருந்து பங்குச்சந்தையில் இருக்கிறேன் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் காலத்துலேருந்து இருக்கிறேன் ஸோ எனக்கு நீங்கள் வயசு ஐம்பத்தி நாலு அப்புறம் நான் முப்பத்தி ஆறு வருஷமாக இருக்கிறேன் அந்த பங்கு சந்தையில் நான் முப்பத்தாறு வருஷம் பார்த்ததில் டெய்லி வாங்கி விற்று காசு பண்ணி நான் யாரையும் பார்த்ததே கிடையாது பங்குங்கிறது என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ நான் நீங்களும் பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடை ஆரம்பித்தோன்னு வீங்க நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்ட்னர் நான் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்ட்னர் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வர லாபத்தில் இருந்தால் நம்மளுக்கு ஷேர்ஸ் வரும் ஸோ அதே இப்போ நான் உங்களுக்கு டீ கடை சொன்ன மாதிரி தான் நான் பர்மனெண்ட்டாக அவரோட பார்ட்னராக இருக்கிறேன் ஸோ மார்க்கெட் ரொம்ப லோவாக இருக்கும்போது இது மாதிரி நல்ல பங்குகளை வாங்கிட்டு அதை பத்து வருஷம் இருபது வருஷம் நீங்கள் மறக்காமல் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு விட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் எப்போ விற்கணும்னா எனக்கு பணம் தேவை அப்படிங்கும்போது நான் அதை விற்றேன்னா எனக்கு அது லாபம் எனக்கு பணம் தேவை அப்படிங்கும்போது நான் அதை விற்கவும் மாட்டேன் நான் எப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்ப்பேன் எல்லா கம்பெனியும் இந்த கம்பெனி நல்லா இருக்கா அந்த கம்பெனி என்ன இல்லையா அப்படின்னு ஸோ இதில் ஃபிஷர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அதை வச்சு தான் என்னோடய புத்தகமும் நான் எழுதினது அதில் வந்து ஒரு பத்து பஞ்சு ரூல் சொல்லியிருப்பார் அந்த ரூலில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரூல் என்னென்னா ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் எங் என்ன மாதிரி ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு அந்த சைடில் இருக்கிற முதலாளி ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்க இன்டெக்ரிட்டி அவர் என்ன சொல்லுவார்னா உன் வைஃப் ஒய்ஃபை நம்பி அவர்கிட்ட விட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு போனாலும் ஒரு கீரல் கூட என் வைஃப் மேலே விழாது அப்படின்னு நம்புறவர்கிட்ட தான் நீங்கள் வந்த பங்கு அது மாதிரி இருக்கணும்பார் ரொம்ப கஷ்டம் சார் இப்போது நீங்கள் ஷேரை வாங்கி காலம் ஹோல்ட் பண்ணுறத அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் பற்றி சொல்கிறீங்க தினமும் வர்த்தகம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஒரு நான் ரெண்டு விஷயம் தான் சொல்லிடுறேன் முப்பத்தஞ்சு வருஷத்தில் இது மாதிரி இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்று காசு சம்பாதிச்சாலும் நான் பார்த்தது கிடையாது சரி நான் இப்படி சொல்கிறேன்னா ஃபில் கேரியர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறு அவர் இறந்தது ரெண்டாயிரம் நூறு வருஷம் உயிரோடு இருந்தார் கரெக்டாக ஹண்ட்ரட் இயர்ஸ் இருந்தார் பஃபட் ஒரு இடத்துல அவர் என்னோடய குருன்னு சொல்கிறார் நைன்டீன் டுவெண்ட்டியில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றார் நைன்டீன் நைன் பார்க்குறாரு ஃபிஃப்டி நிறைய க்ரைசிஸ் பார்க்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு என்னோடய எண்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது மாதிரி இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறவங்க சம்பாதிச்சு கம்ஃபர்டபுளாக இருந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு அவரும் சொல்கிறாரு முப்பத்தி ஆறு வருஷத்தில் நானும் பார்த்ததே கிடையாது அதனால் நம்ம ட்ரேட் பண்ணுறச்ச எதை வச்சுக்க முடியும் எது வச்சுக்க முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ நம்மளோட முடிஞ்சதை நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த கம்பெனி நல்லா இருக்குது இந்த கம்பெனி இவ்வளோ லாபம் சம்பாதிக்குது இந்த கம்பெனி கரெக்டான விலை கொடுத்து வாங்கினோம்னா நிச்சயமாக நம்மளால் லாபம் ஈட்ட முடியும்னு நம்ம வாங்கலாம் ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒரு நல்ல கம்பெனியை நீங்கள் தப்பான விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பத்து வருஷம் கூட பொறுமையாக இருக்கணும் ஆமாம் ஒரு தவறான கம்பெனிங்க என்ன விலைக்கு வாங்கினாலும் அது நஷ்டத்தில் தான் போய் முடியும் ஓ புதுதாக வர்றவங்க வந்து ஒரு பங்குகளை வாங்குவதற்கு முயறும்போது கம்பெனிகளை வந்து எப்படி தேர்வு செய்யணும் ஃபஸ்ட்டு புதுசாக வர்றவங்க டைரக்டாக வாங்கவே கூடாது அவங்க என்ன பண்ணோன்னா நிஃப்டி இன்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது நீங்கள் எதுக்கு இதெல்லாம் தலையெடுத்து இதெல்லாம் போவே வேண்டும் நிஃப்டி இண்டெக்ஸுங்க பேசிவ் இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று ஆக்டிவ் இன்வெஸ்டிங் ஒன்று பேசிவ் இன்வெஸ்டிங் ஆக்டிவ் இன்வெஸ்டிங்கிறது என்னென்னா நானே நீங்கள் போடுற மியூச்சுவல் ஃபண்டில் அவரே வந்து பார்த்து உங்களுக்கு சொல்லுவார் அவர் டிசைட் பண்ணுவார் அதுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுவீங்க இது மாதிரி இந்த ஷேரை வாங்கலாம் இந்த ஷேரை விற்கலான்னு அதுக்கு ரெண்டு பர்சன்ட் ஃபீஸு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரெண்டு கிட்ட இருக்கும் ஆனால் நீங்கள் பேசிவ் ஃபண்டுன்னு போட்டிங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது இருபத்தஞ்சி அங்கே வந்து நூறுரூவாய்க்கு ரெண்டு ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம் ஒன்றே முக்கால் ரூபாய்க்கிட்ட இருக்கும் இங்கே வந்து ஒரு நூறுபாய்க்கு இருபத்தஞ்சி பைசா இருக்கும் ஸோ நீங்கள் அந்த பேசிவ் ஃபண்டே வாங்கிட்டீங்கன்னா டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க மார்க்கெட் ஏற ஏற உங்களோட ப்ராஃபிட் ஏறும் ஆனால் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டுங்கிறது இப்போ எக்ஸூபரண்ட்டாக போகலாம் இப்போ நீங்கள் ட்விட்டரில் தொடங்கினா என்ன முட்டாள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏன்னா நான் வாங்காதுன்னு ரெண்டு வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் இதுக்கு பஃபட் ஒன்று சொல்லுவார் சமுத்திரம் உள்ள டைடுன்னு சொல்லுவாங்க எனக்கு திங் தமிழில் என்ன சொல்லணும்னு தெரியாது ஸோ டைடு உள்ள வரைச்ச நீஞ்சடுது ரொம்ப ஈஸி இந்த டைடு வெளில போன அப்புறம் சமுதிரம் உள்ளே போன அப்புறம் தான் யார் ஸ்வி ஹாஃப் பேண்ட் போட்டுன்னு ஸ்விம் பண்ணுறான் யார் அமலமாக ஸ்விம் பண்ணுறான்னு அப்போ தான் தெரியும் இந்த மார்க்கெட் விழுமான்னா நிச்சயமாக விழும் என்றைக்கு விழுவும் எங்களுக்கு தெரியாது இப்போ ஏன் மார்க்கெட் இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பணம் நிறைய வந்துட்ருக்கு ஒரு வருஷம் இப்போ அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்குறாங்க ஒன் பர்சன்ட்டு மட்டும் ப்ராசஸிங் ஃபீ போட்டு ரெண்டு வருஷத்துக்கு அதாவது அரை பர்சன்ட் ஒரு வருஷத்துக்குன்னு ஃபீஸ் வாங்கிட்டு ரெண்டு வருஷத்துக்கு லோன் தராங்க நிறைய பேர் அது மாதிரி வாங்குறது அமெரிக்கன்ஸ் எல்லாம் பணம் போடுறாங்க அவங்க மார்க்கெட் ஏறுது என்றைக்கா ஒரு நாளைக்கு மார்க்கெட் இறங்கும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் நிஃப்டியை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அட்வைஸ் கொடுப்பாங்க கேட்டு வாங்கினீங்க இதெல்லாம் ஒரு இன்னொரு மூன்றாவது நபரை வைத்து தான் ஒரு நம்ம முதலீடுகளை செய்யணுமா யாரும் ஒன்றுமே நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வரும் நீங்களே டைரெக்டாக வாங்கிக்கலாம் யாரையும் வேண்ட வேண்டாம் எது சீப்பஸ்ட் எக்ஸ்பென்ஸ் விஷயோன்னு பார்த்துட்டு அதை வாங்கிட்டிங்கன்னா போதும் இதை யார்கிட்டையுமே ஒன்றுமே கேட்க வேண்டும் மாதம் மாதம் அது உங்களுக்கு மார்க்கெட் புரியறதுலாம் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு சேஃபாக போகணும் யார் கரெக்டு யார் தவறுன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் ரொம்ப கட்டமான வேலை நம்ம போடுறது சின்ன அமௌண்ட்டு ஐயாயிரரூவா பத்தாயிரரூவா மாதம் போட போகிறோன்னா மாதம் மாதம் ஐயாயிரரூவா நிஃப்டிலையும் போட்டுன்ட்டு இருந்தீங்கன்னா போகிறோம் பொதுவாக இந்த பங்குச்சந்தையில் முதலீடுன்னு வரும்போது பெரிய மனிதர்கள் அல்லது பெரிதாக முதலீடு பண்ணுறாங்க வாரன் பஃபட் மாதிரி அவங்க எதில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கம்பெனியில் நம்மளும் பண்ணால் கிட் கட்டாய லாபம் கிடைக்கணும் இருக்குது வாரன் பஃபட்டு அது வேறு லெவல் அதை பார்த்து நம்ம சூடு போட்டணும்னா நம்மளுக்கு வலிக்கும் நம்ம சின்ன லெவல் அவன் ஒரு கம்பெனியே வாங்கிடுவார் இப்போ அவர் பண்ண ஒரு டீல் சொல்கிறேன் ஜப்பானில் வந்து ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஸ்கே லோன் தராங்க அவர் போய் அங்கே இறங்கினார் அவருக்கு கால் பர்சன்ட்டு கூட கம்மியாக ஒரு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு லோன் கொடுத்தாங்க அதை எடுத்து அவர் ஒரு அஞ்சு பெரிய கம்பெனிஸ் அந்த கம்பெனி அஞ்சை வாங்கினார் அந்த கம்பெனி அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்குறது ஒரு ஒரு வருஷம் டிவிடெண்ட்டாக நான் ப்ரைஸ் ஏடுறத சொல்ல டிவிடெண்ட்டாக அஞ்சு பர்சன்ட் கொடுக்குறது இவர் வாங்கியிருக்கிறது ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட்டு அங்கே வருது அஞ்சு பர்சன்ட்டு இருபது வருஷத்துக்கு பணத்தை திரும்பி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த டீல் போட்டிருக்காரு ஸோ உடனே அவர் குறைக்க மாட்டார் அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை நூறு மடங்காக சம்பாதிச்சிட்டு தான் கடன் அடைப்பார் அது கடன் அடைக்கிறது பின் அவங்களுக்கு அப்புறம் வரவங்க அடிப்பாங்க ஏன்னா அவருக்கு நீ தொண்ணூற்றி மூணு வயசு நூற்றி இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நூற்றி பதிமூணு வயசு வரைக்கும் அவர் இருப்பார்னு நாங்கள்லாம் வேண்டோம் ஆனால் அவர் இருப்பார் இருக்க மாட்டார் ஆகவே ஒரு பெரிய முதலீட்டாளர்களை பார்த்து மற்ற சின்ன பண்ண முடியும் நான் எதுக்கு பண்ணுறேன் எதுக்கு பண் ஏன் பண்ணலை அப்படிங்கிறத நான் என்ன பண்ண நாட்டி உங்களுக்கு பேசுகிறது ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு கொடுக்குற அட்வைஸு நான் முப்பத்தஞ்சு வருஷமாக இதில் உக்காந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நான் பண்ணுறதும் நீங்கள் பண்ணுறதும் கம்ப்ளீட்டாக வேறு இன்றைக்கி நே நாளைக்கு அடுத்தால் மார்க்கெட் பத்தாயிரம் போச்சுன்னா கூட நான் ஒரு ஷேர் விற்க மாட்டேன் எந்த மார்க்கெட் ஏறிடுச்சுன்னா ஐயோ ஏறிடுச்சே நான் ஏன் வாங்கலைங்கிற கவலை எனக்கு கிடையாது அதே மாதிரி மார்க்கெட் விழுந்தால் அதை நான் ஒரு சந்தோஷமாக தான் பார்ப்பேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் பணம் போட்டு இன்னும் ஷேர் வாங்கலாமேன்னு பார்ப்போம் ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துடுச்சுன்னா எல்லாரும் ஒவ்வொன்றும் அழுவாங்க ப்ரெஸ்லலாம் இப்படி மூஞ்சி வச்சுட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி அதுதான் ரொம்ப சந்தோஷம் வென் தெர் இஸ் பிளட் ஆன் த ஸ்ட்ரீட் தான் நீங்கள் போய் வாங்கத்துக்கு போகணும் எப்போ நீங்கள் வாங்கணுமோ அப்போ வாங்க மாட்டோம் எப்போ நம்ம வாங்கக்கூடாதோ அப்போ வாங்குவோம் இதுதான் ரீட்டெயில் இன்வெஸ்டர் பண்ணுற தப்பு ஆனால் இப்போ வந்து இந்த இதுலேயே எனக்கு வரும் இவர் சொன்னார் பத்தாயிரம் போகணும் இன்றைக்கி மார்க்கெட்டோட வேல்யூ பத்து ரெண்டு பன்னெண்டு தான் கரெக்ட் வேல்யூ இன்றைக்கி மார்க்கெட்டில் அதை பதினாறு பதினேழு போயிருக்குது நீங்கள் நம்பினா நீங்கள் வாங்கணும் பொதுவாக வந்து பங்குச்சந்தையை பயன்படுத்தி ஒரு ஒரு மாத வருவாய் அப்படின்னு பார்க்க முடியுமா நீண்ட காலம் முதலீடாக தான் செய்யணுமா நீண்ட அது மாத வருவாய் வரவே வராது சான்ஸே கிடையாது யாராலையும் பஃபட்டாலேயே பண்ண முடியாது பஃபட்டுக்கும் அவர் கம்பெனிலேருந்து மந்த்லி சேல்ரி தனியாக போகும் இதை நம்பி யாராலையும் சாப்பிட இதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம் பழைய இப்போ கோவிட்னால யாரும் போகிறதில்ல நீங்கள் ப்ரோக்கர் ஆஃபீஸ் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி யாராவது உட்காந்து டிஃபன்ஸ் கேரியர்லாம் கல்யாணம் கட்டின்னு வந்து உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் பணத்தை விட்டுருவாங்க இது வந்து முதலீடு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் இல்லாமல் நீங்கள் சரியான ரிட்டர்ன் பார்க்க முடியாது லக்கு எப்படி வேணால் இருக்கும் ஸோ எவ்வளோ பெரிய பஃபட்டாக இருந்தாலும் பத்து நம்ம கரெக்டாக பத்து ஷேர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் ஆறு ஷேர் தான் கரெக்டாக இருக்கும் நாலு ஷேர் தான் போகும் நீங்கள் வந்து என்னோடய சக்சஸோட என்னோடய ஃபெயிலியர் தான் பார்த்து நீங்கள் கற்றுக்கணும்